உலகத்தில் மொத்த இடத்தையும் ஆக்கிரமித்திருக்கிற என் இதயத்தில் இடம்பெற்றிருக்கிற என் மாணவ கண்மணிகளுக்கு வணக்கம். கடந்த முறை ஆங்கில உலகத்தை இரண்டாக பிரித்து ஆக்டிவ் சென்ஸ், பாசிவ் சென்ஸ், அதை எப்படியெல்லாம் எழுதுவது, அதற்கு தமிழில் எப்படி பொருள் கூறுவது என்றெல்லாம் பார்த்தோம். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது ஒரே ஒரு வேர்டை எடுத்துக்கொள்வோம். அந்த ஒரே ஒரு வேர்டை எடுத்துக்கொண்டு 12 டென்ஸ், 12 காலங்களுக்கும் எப்படி ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் உண்டாக்குவது, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்துவது, அதனுடைய தமிழாக்கம் என்ன என்பதை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நமக்கு பிடித்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோம், ரைட். WRITE, ரைட். அதிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் கிடைக்கிறது? ரைட், ரைட்ஸ், ரோட், ரிட், ரைட்டிங். இதை பயன்படுத்திக் கொண்டு நான் ஒவ்வொரு காலம் சொல்லி, ஒவ்வொரு டென்ஸ் சொல்லி அதற்கு விளக்கத்தையும் தருகிறேன். அதில் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இதனை பார்ப்போம். இப்பொழுது ஐ என்ற ப்ரோனவுன் எடுத்துக்கொள்வோம். அது சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். எது சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இதெல்லாம் சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். இதற்கு ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் எது? ஐ. ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் மீ. மீ ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் அஸ். யூ ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் அட் சார் யூ. யூ தே ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் தென் ஹீ, ஹிம், ஷீ, ஹர், இட், இட். ஸோ சப்ஜெக்டிவ் ப்ரோனம் என்னென்னு தெரியுது, ஆப்ஜெக்டிவ் ப்ரோனம் என்ன தெரியுது, நம்ம எடுத்திருக்கிற வெர்ப் என்ன? ரைட். இப்போ சப்ஜெக்டிவ் ப்ரோனம்ல ஐ மட்டும் எடுத்துக்குவோம். அது எப்படி 12 டென்ஸ்லையும் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்றப்ப, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் தான் நமக்கு என்ன வேணும்? சப்ஜெக்ட் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். அந்த வெர்ப் எப்படிப்பட்ட வெர்பா இருக்கணும்? டிரான்சிட்டிவ் வெர்ப். வெர்பெல்லாம் ரெண்டா பிரிக்கிறோம். அந்த வெர்பு பேர் என்ன? டிரான்சிட்டிவ் வெர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். எந்தெந்த வெர்புக்கு பாசிவ் வாய்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் டிரான்சிட்டிவ் வெர்ப்ஸ். இப்ப ரைட், ரைட் இஸ் அ டிரான்சிட்டிவ் வெர்ப், அதுல சந்தேகமே வேண்டாம். அது எப்படி பயன்படுத்த போறோம் பாருங்க. ஐ ரைட் a letter. I subject, write verb, a letter object. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். புரியுதா? அதுக்கு எப்படி பாசிவ் வாய்ஸ் சொல்லணும்? ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட போடு, சப்ஜெக்ட் பின்னாடி வித்துறோம். வெர்ப் என்ன செய்யணும்? பாசிவ் ஃபார்ம் கொண்டு வரணும். எப்படி? I write a letter. இப்ப a letter passive form என்ன? am, is, are plus v3, ஏதாவது ஒண்ணு. அப்ப a letter க்கு என்ன வரும்? is. a letter is, writing v3 என்ன? written. a letter is written by me. a letter is written by me. என்ன அர்த்தம்? ஒரு கடிதம், ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன சொன்னோம்? நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். பாசிவ் வாய்ஸ்ல ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லணும், ஐ ரைட் எ லெட்டர். ஆக்டிவ் வாய்ஸ். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. பாசிவ் வாய்ஸ். இது பாஸ்ட் டென்ஸ் போங்க. ரைட்டுக்கு என்ன பாஸ்ட் டென்ஸ்? V2, ரோட். ஐ ரோட் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதினேன். I wrote a letter. தமிழ் என்ன சொல்லுவோம்? ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டது. எப்படி சொல்லணும்? ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டது.
அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஆக்டிவ் வாய்ஸில் பாஸ்ட் டென்ஸில் ஐ ரோட் எ லெட்டர். மாற்றி சொல்லுங்க, இப்போ எ லெட்டர். பாஸ்ட் வாய்ஸில் என்ன ரூலு பாஸ்ட் டென்ஸுக்கு? எ லெட்டர் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வி த்ரீ. அப்போ இங்கே என்ன வரும்? எ லெட்டர் சிங்குலர். எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ. அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் தெரியும், I shall write a letter or I will write a letter. எப்படி உள்ள போட்டுக்கலாம். இது பார்த்துங்க, நான் ஒரு கடிதம் எழுதுவேன். I shall write a letter. A letter will be, என்ன சேர்க்கணும்? Be. Will be V3, written. A letter will be written by me. நான் ஒரு கடிதம் எழுதுவேன், ஒரு கடிதம் என்னால் எழுதப்படும். அது எப்படி சொல்றோம்? I shall write a letter. A letter will be written by me. மூணு டென்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து கண்டினியூஸ். கண்டினியூஸ்ல என்ன செய்யறோம்? பாசிவ்க்கு பீயிங் சேர்க்கணும். பீயிங் பிளஸ் வி த்ரீ, அவ்வளவுதானே. எங்கே எப்படி சொல்லுவோம்? நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன் தமிழ்ல. ஆங்கிலத்தில் I am writing a letter. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். அது எப்படி பாசிவ்? A letter is being written by me. ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. A letter is being written by me. விளங்குதா? அடுத்து past continuous. அது எப்படி சொல்றது? I was writing a letter. I was writing a letter. Passive voice என்ன? A letter was being written by me. எப்படி தமிழ்ல? நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டு கொண்டிருந்தது. என்ன அழகான மொழி பாருங்க தமிழ். அது தமிழை உச்சரித்து ஆங்கிலத்தை உச்சரிக்கிற பொழுது அவ்வளவு இனிமையா இருக்கு. அப்ப என்ன சொன்னப்போ? நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். I was writing a letter. A letter was being written by me. Past continuous முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன? Future continuous. Active voice எப்படி சொல்றோம்? Future continuous-ல I shall be writing a letter. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன். அதுக்கு என்ன passive voice தமிழ்ல? ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டு கொண்டிருக்கும் தமிழ்ல உண்டு. ஆனா இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல அதுக்கு பாசிவ் கிடையாது. ஏன்? ஆக்டிவ் வாய்ஸ்ல ஏற்கனவே பி வந்ததுனால அதுக்கு என்ன கிடையாது? பாசிவ் வாய்ஸ் கிடையாது. அப்ப இதுவரைக்கும் ஆறு டென்ஸ் பார்த்துருக்கோம். அந்த ஆறு டென்ஸ்ல ஒரு டென்ஸுக்கு பாசிவ் வாய்ஸ் கிடையாது. அந்த டென்ஸ் பேர் என்ன? ஃபியூச்சர் கண்டினியூவஸ். அதுக்கு பாசிவ் வாய்ஸ் கிடையாது. ஏனென்றால் ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல பி வந்ததுனால பாசிவ் கிடையாது. தெளிவா? அடுத்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்.